கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ற பல நடிகர் நடிகைகள் மத்தியில ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுக்கமா வாழ்ற நடிகர் நடிகைகளும் இருக்கதா செய்யறாங்க. இந்த மாதிரி சினிமா துறைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு ஒழுக்கமா வாழ்ந்துட்டு வர ஒரு நடிகர் நடிகை தான் நம்ம சூர்யா மற்றும் ஜோதிகா. சூர்யா என்னதான் படங்கள்ல நடிக்கிறதுல பிஸியா இருந்தாலும் தன்னோட ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய டைமை கரெக்டா கொடுத்துருவாருனே சொல்லலாம். இவங்க ரீசெண்டா கூட காப்பான் படம் வெளிவந்த பிறகு ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. அதுக்கான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில ரீசெண்டா சோசியல் மீடியாஸ்ல லைவ் வந்த சூர்யாவும் ஜோதியாவும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம இங்க பார்ப்போம். இந்த லைவ் செக்ஷன்ல பார்த்தோம்னா சூர்யாவும் ஜோதியாவும் ரசிகர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல ஒரு ஃபேன் என்ன கேட்டிருந்தாருன்னா, பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் நடிகைகளை அலோவ் பண்ண மாட்டாங்க நடிக்கிறதுக்கான, நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம சூர்யா என்ன சொன்னாருன்னா, அவங்களுக்கும் பல கனவுகள் திட்டங்கள்லாம் இருக்கும், அதை நம்ம தடுக்க கூடாது. கல்யாணம் ஆன பிறகு ஜோக்கு நடிக்கிறதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ அதனால அவங்க ஒரு கேப் விட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களோட குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு திருப்பி சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு தோணி இருக்கு. சோ இதை எங்கிட்ட சொன்னாங்கன்னு உடனே ஓகே சொல்லிட்டேன், இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, எல்லாருமே இந்த மாதிரிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, உங்களோட மகன் தேவ் மற்றும் தியா என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு ஒரு ஃபேன். நான் அவங்க இதுதான் ஆகணும்னு சொல்லி எதுவும் டிசைட் பண்ணல, அவங்க போக்கில விட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா போவாங்க. அவங்களும் கண்டிப்பா சினி ஃபீல்டு தான் வரணும்லாம் இல்ல. சோ அவங்க தேர்ந்தெடுக்கிற துறையில பெஸ்டா வர்றதுக்கு என்ன பண்ணுமோ என் பங்க நான் கண்டிப்பா பண்ணுவேன், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க இதுதான் ஆகணும்னு சொல்லி நான் எதுவும் டிசைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ரசிகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சூர்யா சொன்ன பதில்கள் ரொம்ப உண்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ அதனால அதை பார்த்த சூர்யா ரசிகர்கள் ஆகட்டும் இல்ல மத்த ரசிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட இன்னும் பல வருஷத்துக்கு நீங்க இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் ப்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.